வணக்கம், வெல்கம் டு குமரி மீனவன். இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஆர்பர் இல்லாத ஊருங்களில் வந்து அலை அதிகமாக அடிக்கிற நேரங்களில் மீனவர்கள் வந்து எப்படி தொழிலுக்கு போகிறாங்க, திரும்ப கரையை எப்படி வராங்க அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறுமனைங்கிற ஒரு ஊரில் எடுத்தது. எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான், அந்த ஊரில் எடுத்த வீடியோ. அங்கே உள்ள மீனவர்கள் வந்து டெய்லி காலையில் தொழிலுக்கு போயிட்டு மதியம் ஒரு 2 மணி 3 மணிக்கு தான் கரையை வருவாங்க. அவங்க ஊரில் வந்து ஆர்பர் கிடையாது. ஸோ கடலில் அடிச்சிட்ற நேரங்களில் 2 இன்ஜினில் ஓடி வந்து தான் கரையை ஏற்றுவாங்க. அது எப்படி அடைகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குமரி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த போட்டுங்க எல்லாத்தையும் கரையை அடைஞ்ச போட்டுங்களை வந்து உயரை வலிச்சுறதுக்கு வந்து முதல்ல வந்து 5-10 பேர் சேர்ந்து கையால் தான் வலிச்சுவோம். இப்போ வந்து அதுக்கெல்லாம் டிராக்டர் வந்துருச்சு. ஸோ டிராக்டர் வச்சு தான் இந்த வள்ளங்கள் எல்லாம் உயரை வலிச்சுவாங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறோம். இந்த வள்ளங்களை எப்படி டிராக்டர் வச்சு மேலே எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க போட்டு வந்து இன்ஜின் கம்ப்ளைண்ட்டான போட்டு. அதாவது இங்கே வந்து 2 இன்ஜின் வச்சு தான் ஓடி அடைவாங்க. இப்போ அந்த போட்டில் வந்து இன்ஜின் கம்ப்ளைண்ட்டு, அது வேறு எல்லாமே வெயிட்டாக இருக்கனால ஒரு இன்ஜினில் வந்து அந்த போட் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடல, மெதுவாகவார். அவங்க நல்ல நேரத்துக்கு வந்து அளவு வந்து கொஞ்சம் குறவாக இருக்கனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே கடல் வந்து அதிகமாக அடிச்சிட்ருக்க நேரம்னால் கடல் அலையில் மாட்டி அந்த படகு வந்து கவிழ்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து கடல் இல்லாதனாலையும் டிராக்டரும் உடனே ரெடியாக இருந்தனால உடனே அந்த போட்டில் வந்து கிளிப்பை மாட்டி கரையை வலிச்சிட்டாங்க. அதனால் அந்த போட்டுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க போட்டு கூட இன்ஜின் கம்ப்ளைண்ட் ஆன போட்டு தான். இது வந்து தொழிலுக்கு போன போட்டு வந்து இப்போ திரும்பவார். இன்ஜின் கம்ப்ளைண்ட் ஆகி அந்த இன்ஜின் வந்து ஸ்பீட் ஏறாதனால அந்த போட்டு வந்து திரும்பவார். அதனால தான் அவங்க ஸ்பீடாக ஓடி அடையாமல் அப்படியே வந்து அடைஞ்சு வச்சாங்க. ஆளுங்களும் டிராக்டர் ரெடியாக இருந்தனால அந்த போட்டையும் உடனே கரையை வலிச்சிட்டாங்க. சப்போஸ் ஆளுங்க யாரும் இல்லைன்னா இப்படி இந்த கடல் இழுக்கிறதுக்கு வந்து திரும்ப அந்த போட்டு வந்து கடலுக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து இந்த கடற்கரையில் நடந்திருக்கு. நிறைய படகுகள் வந்து விபத்தாகிருக்கு. இங்கே வண்டி எடுத்துக்கொழுத்தது கொழுத்து போடுறது வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குமரி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.
வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குமரி மீனவன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.